குழந்தை கட்டுக்கடங்காமல் இருக்கிறான், தலையை நிலத்தில் அடிக்கிறான், கண்ணில் கண்டதையெல்லாம் வாயில் போடுகிறான், வீட்டிற்குள் சிறுநீர் கழிக்கிறான், சிலவேளை கதிரையில் கட்டிலுக்கருகில் மலம் கழித்து விடுகிறான். இப்படியெல்லாம் ஒரு குழந்தை ஏன் நடந்து கொள்கிறது என்பது பல பெற்றோருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பலர் குழந்தைக்கு அடித்து இப்படியான பழக்க வழக்கங்களை நிவர்த்திக்க முனைகின்றனர். இன்னும் சிலர் வயது வந்தால் திருந்தி விடுவான் என்று நினைத்து அப்படியே விட்டு விடுகின்றனர். இதில் எந்த முறை சரியானது? இப்படியான குழந்தைகளை நெறிப்படுத்த வேறு ஏதும் வழி இருக்கிறதா? அப்படியாயின் அவை எவை என்பதை பெற்றோர் அறிந்திருப்பது மிக அவசியம். லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் 166 இலக்க வார்டில் 1.5 வயது குழந்தை ஒன்று இருக்கிறது. தொட்டிலில் விளையாட்டு பொருட்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த அழகிய பெண் குழந்தையை அணுகி அதனோடு விளையாட முனைந்தோம். அந்த குழந்தை விளையாட்டு பொருட்களுடன் எங்களையும் சேர்த்து விளையாடிக் கொண்டிருந்தது. நன்றாக சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த குழந்தைக்கு ஏதும் நோய் இருப்பதாக தெரியவில்லை. அருகில் இருந்த தாயிடம், ஏன் இந்த குழந்தையை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டோம். அந்த இளம் தாய் அழ ஆரம்பித்தாள். சில நிமிடங்கள் அழுதுவிட்டு அக்குழந்தையின் தலையின் பின்புறத்தில் மருந்து போடப்பட்டு கட்டியிருந்த ஒரு காயத்தை காட்டி சொன்னாள். 3 மாதங்களாக இந்த குழந்தையின் பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்கிறது. இந்த சிறிய 1.5 வயது கூட நிரம்பாத இந்த குழந்தைக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. அவள் கேட்பதை கொடுக்க தாமதித்தால் கையில் இருப்பதை தூக்கி எறிந்து உடைத்து விடுகிறாள். அடிக்கடி தலையை கட்டிலிலும் நிலத்திலும் அடித்துக் கொள்கிறாள். அழ ஆரம்பித்தால் கட்டுப்படுத்த முடியாது. உணவு உண்பதில் அசட்டையாக இருக்கிறாள் என சொல்லிக்கொண்டே போனாள் அந்த தாய். அந்த குடும்பத்திற்கு இது முதலாவது குழந்தை. தாயும் தந்தையும் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கின்றனர். கடந்த 3-4 மாதங்களாக இந்த பிரச்சனை இருப்பதாக சொன்ன அந்த தாயிடம் வீட்டில் இந்த 3-4 மாதங்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டதா என வினவிய போது, வீட்டில் அப்படி பெரிதாக சொல்வதற்கு ஒன்றும் நடைபெறவில்லை. நானும் கணவரும் இந்த குழந்தையுடன் பாசத்துடன் மிக அன்பாக பழகுகின்றோம். விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கின்றோம். பணம் ஒரு பிரச்சனை இல்லை, நன்றாக கவனிக்கின்றோம். இப்படி இருந்தும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறது என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை என்றால் அந்த தாய். உங்களுக்கும் கணவருக்கும் இடையே உறவு எப்படி என கேட்டபோது, கடந்த 4 மாதங்களாக எனது கணவர் குடிப்பதற்கு பழகியிருக்கிறார். இது எனக்கும் அவருக்கும் இடையேயான உறவில் சிறு விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. கணவர் என்னோடு பிரச்சனை பட்டாலும் கூட குழந்தையோடு என்றும் போலவே அன்புடன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தாய். பெற்றோர் குழந்தைகளுடன் எவ்வளவு அன்புடன் கலந்து கொண்டாலும் கூட பெற்றோருக்கிடையே உள்ள பிரச்சனை விரிசல் 1 வயது குழந்தையின் மனோநிலையை கூட பாதிக்கும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் அறிந்திருக்க வேண்டும். மனோநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பழக்க வழக்கங்களில் பலவகை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தூக்கம் குறைவாக இருப்பது, சாப்பாட்டை குறைத்துக் கொள்வது, கண்ட கண்ட இடங்களில் சிறுநீர் மலம் கழிப்பது, எந்த நேரமும் தூக்கி வைத்துக் கொள்ள அடம்பிடிப்பது, மற்ற சிறுவர்களை சண்டைக்கு இழுப்பது, ஒரு விடயத்தில் கவனம் செலுத்தாது அலைந்து திரிவது, பெற்றோரின் கட்டுப்பாட்டை மீறி நடப்பது, அளவுக்கு அதிகமாக கோபப்படுவது, தொல்லை தருவது, ஒரு விடயத்தில் பயந்திருப்பது போன்ற நடவடிக்கைகள் குழந்தையின் மனோநிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகளாகும். விசேடமாக ஆண் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் கட்டுப்படாதவர்களாக இருப்பார்கள். சிறுநீர் மற்றும் மலம் கழிப்பதிலிருந்து கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட கண்ட இடமெல்லாம் அடிக்கடி மலம் கழிக்க முனைவர். மற்றும் சில நேரங்களில் பெற்றோரின் முகம் பார்த்து பேசாமல் ஏதாவது ஒரு விளையாட்டுப் பொருளை கையில் வைத்துக் கொண்டு அதனோடு முழு நாளையும் கழித்து விடுவார்கள். மேற்சொன்ன பிரச்சனைகள் குழந்தைகளில் ஏற்பட முக்கியமான காரணங்களாக பெற்றோர்களுக்கிடையேயான பிரச்சினை, குழந்தைக்கு போதிய அளவு அன்பு பாசம் காட்டாமை, வறுமை போன்றன அறியப்பட்டுள்ளன. ஒரு குழந்தையின் பழக்க வழக்கங்களில் மேற்சொன்ன மாற்றங்கள் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் குழந்தையின் உள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்பின் விளைவு இது என்பதை பெற்றோர் உணர வேண்டும். உதாரணமாக, தூங்குவதில் பிரச்சினை படுத்தும் சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை எப்படி நேரத்திற்கு தூங்க வைக்க முடியும்? முதலில் வீட்டு பிரச்சினை, குடும்ப பிரச்சினை எல்லாம் குழந்தைகளின் முன்னால் எடுத்துக் கொள்ளாதீர்கள். குழந்தை வாழும் சூழலை கலகலப்பானதாக, சந்தோஷமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
இப்படி சந்தோஷமான ஒரு சூழலை வீட்டில் ஏற்படுத்திய பின் குழந்தை தூங்க மறுத்தால் குழந்தையை இழுத்து வந்து கட்டிலில் போடாதீர்கள். மாறாக இன்னும் 15 நிமிடங்களில் கட்டிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை சொல்லி வையுங்கள். அதுவரைக்கும் விளையாடும் குழந்தையை விளையாட விடுங்கள். இந்த 15 நிமிடங்களும் குழந்தையுடன் அன்பாக பழகி கதை சொல்லி தூங்க வைக்க முயலுங்கள். அநேகமாக குழந்தைகள் விரும்பத்தகாத பழக்க வழக்கங்களை பின்பற்ற முனைவது பெற்றோரின் கவனத்தை ஈர்ப்பதற்கே. இவ்வாறு செய்யும் போது பெற்றோர் குழந்தைக்கு அடித்து அல்லது ஏசுவதன் மூலம் வேண்டாத பழக்க வழக்கங்களை நிவர்த்திக்க முயன்றால் அந்த பிள்ளை அடம் பிடிப்பது இன்னும் அதிகமாகும். அதிகமாகும் போது பெற்றோரின் தண்டனையும் அதிகமாகிறது. இதற்கு ஏற்றாற்போல் குழந்தையின் வேண்டத்தகாத பழக்க வழக்கங்களும் அதிகமாகிறது. இவ்வாறான சூழலில் வாழும் பிள்ளைகள் தான் பெரியவர்களானாலும் கட்டுக்கடங்காத காடையர்களாக மாறிவிடுகின்றனர். ஒரு குழந்தையில் விரும்பத்தகுந்த பழக்கங்களை ஏற்படுத்த முக்கியமான இரண்டு முறைகள். ஒன்று, விளையாட்டு. குழந்தையுடன் விளையாடுவது குழந்தையுடனான உறவையும் பாசத்தையும் வளர்த்துக் கொள்ள மிகச்சிறந்த காரணியாக இருக்கிறது. ஒருவர் ஒரு குழந்தையுடன் நெடுக பழக விரும்பினால், குழந்தையின் அன்பை பெற விரும்பினால் அக்குழந்தையுடன் சேர்ந்து விளையாட வேண்டும். குழந்தைக்கு தேவையான முறையிலேயே விளையாட்டு அமைய வேண்டும். மாறாக எமக்கு தேவையான வகையில் குழந்தையை விளையாட நிர்பந்திக்க கூடாது. இவ்வாறு குழந்தையுடன் சேர்ந்து விளையாட முடியுமாக இருந்தால் குழந்தையின் விரும்பத்தகாத பழக்க வழக்கங்களை மறைத்துவிட முடியும். இரண்டு, புகழ்தலும் பரிசு வழங்குதலும். குழந்தையின் ஒரு சிறந்த பழக்க வழக்கத்தை காணும் போது அதனை புகழ வேண்டும். சிரிப்பது, கட்டி அணைப்பது, நல்ல பிள்ளை என்று சொல்வது, இப்படி புகழும் போது இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் குழந்தைகளில் மேலும் உறுதிப்பட்டுவிடும். பரிசு வழங்குவதன் மூலமும் இந்த நல்ல பழக்க வழக்கங்களை குழந்தையின் மனதில் பதித்துவிட முடியும். கட்டிலில் சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் பிள்ளை விரும்பும் ஒரு விளையாட்டு பொருளை வாங்கி தருவதாக சொல்லுங்கள். அல்லது பூந்தோட்டத்திற்கு கூட்டி சென்று விளையாட விடுவதாக சொல்லுங்கள். இப்படி செய்யும் போது பரிசை எதிர்பார்த்து குழந்தைகள் நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ளும். அதே நேரம் பெற்றோர் சொன்னபடி பரிசை கொடுத்து விட வேண்டும். இல்லையெனில் குழந்தைகள் பெற்றோரில் இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். நீங்கள் உங்களால் கொடுக்க முடியுமானதையே பரிசாக தருவதாக சொல்லுங்கள். குழந்தைகளிடம் வாக்கு மாறாதீர்கள். அப்படி நீங்கள் வாக்கு மாறினால் குழந்தைகள் உங்கள் சொல்லை மதிக்க மாட்டார்கள். தெளிவாக கட்டளையிடல். பெற்றோர் விரும்பியதொன்றை குழந்தைகளினூடாக செய்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்ந்தும் ஏசிக்கொண்டும் நச்சரித்துக் கொண்டும் இருந்தால் குழந்தை வளர்ப்பு முறை பிழையானது என்று அர்த்தமாகும். பிள்ளைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ அதை மிக தெளிவாக நேரடியான கட்டளையாக சொல்லுங்கள். கட்டளையிடும் போது அதனை செய்யக்கூடாது என்று சொல்வதாக இருக்காமல் எதனை செய்ய வேண்டும் என்று சொல்வதாக இருக்க வேண்டும். சத்தம் போடாதே என்று சொல்வதை விட மெதுவாக பேசுங்கள் என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். விளையாடி கொண்டிருக்கும் குழந்தையை இழுத்து கொண்டு வந்து குளிக்க வைக்காமல் இன்னும் 5 நிமிடங்களில் விளையாட்டை முடித்துவிட்டு குளிக்க வாருங்கள் என்று சொல்ல வேண்டும். தண்டனை. பிள்ளையின் நடவடிக்கைகள் நீங்கள் விரும்பியவாறு அமையவில்லை என்றால் ஆரம்பத்தில் சொல்லி வையுங்கள். உதாரணமாக, பகல் சாப்பிடாவிட்டால் ஐஸ்கிரீம் கிடைக்காது. அவ்வாறு பிள்ளை சாப்பிடாமல் இருந்து ஐஸ்கிரீம் கேட்டு அடம்பிடித்தால் எந்த காரணம் கொண்டும் கொடுக்க கூடாது. இதில் பல பெற்றோர் தவறுகின்றனர். அது விரும்பாத காரியத்தை செய்துவிட்டால் அதற்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை குழந்தைக்கு உணர்த்த வேண்டும். சொன்னபடி தண்டனையை கட்டாயம் கொடுக்க வேண்டும். புறக்கணித்தல். நீங்கள் கையில் கூரான கத்தியை வைத்திருக்கிறீர்கள். குழந்தை அதனை கேட்டு அழுகிறது. என்ன சொல்வது? கத்தியால் ஏற்படக்கூடிய ஆபத்தை சொல்லுங்கள். அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தும் அழுது கொண்டிருந்தால் அதனை புறக்கணித்துவிட்டு கத்திக்கு பதிலாக வேற எதனையும் கொடுக்க வேண்டாம். அழுகையை கவனியாது இருங்கள். இப்படி புறக்கணித்தால் எப்படித்தான் அழுதாலும் ஆபத்தான பொருட்களை கேட்டால் கிடைக்காது என்று குழந்தைக்கு தெரிந்துவிடும். அழுவதையும் நிறுத்திவிடும். ஏற்கனவே திட்டமிடல். குழந்தைகளை குழப்பிவிடும் அம்சங்களை தவிர்ந்து கொள்வது அவசியமாகும். அதற்கேற்ப பெற்றோர் முன்கூட்டியே திட்டமிட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
உதாரணமாக வீட்டில் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியாலய வேலை இருப்பதாக இருந்தால் பிள்ளை அதனை செய்வதற்கு இடையூறாக இருக்கும் என்றால் குழந்தையை ஏசாமல் குழந்தை தூங்கிய பின் உங்கள் வேலையை ஆரம்பிக்க முடியும். குழந்தையின் பிரச்சனைக்கு தீர்வு காணும் தன்மையை வளர்த்தல். உதாரணமாக பக்கத்து வீட்டு பையன் உங்களது பிள்ளை வைத்திருக்கும் விளையாட்டு பொருளை கேட்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளை விளையாட்டு பொருளை கொடுக்க விரும்பாமல் இருந்தால் அது ஒரு பிரச்சனைதான். இந்த நிலையில் இதற்கு என்ன தீர்வு என பிள்ளையிடமே கேளுங்கள். அவனுக்கு அடிப்பேன் அல்லது அவனது விளையாட்டு பொருளை எடுப்பேன் என்று அல்லது வேறு ஏதோ ஒன்றை பிள்ளை சொல்லும். இவை சிறந்த பழக்கமில்லாமல் இருந்தால் பிள்ளையின் தீர்ப்பு பிழையானது என்பதை சொல்லிக் கொடுங்கள். உதாரணமாக, நீ அடித்தால் அவனும் அடிப்பான், எனவே அடிக்க கூடாது. ஆனாலும் சிறந்த தீர்வு அந்த பையனுக்கு மற்றொரு விளையாட்டு பொருளை கொடுப்பதுதான். இப்படி செய்யும் போது சண்டை பிடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டு குழந்தை பகிர்ந்து கொள்ளும் சிறந்த பழக்கத்தை பழகி கொள்ளும். இவ்வாறு குழந்தையின் பழக்க வழக்கங்களின் ஒவ்வொரு கட்டத்திலும் பெற்றோர் பொறுப்புணர்வோடு குழந்தை ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை அறிந்து அதற்கு சரியான தீர்வை தேட வேண்டும். மாறாக குழந்தையை அடிப்பதாலோ அல்லது ஏசி தீர்ப்பதாலோ எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும்.